வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திருவையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்மளுக்காக ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? ராஜுகுமார். ராஜு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் மேட்டூர், திருச்சியிலேருந்து வேலை ஒர்க் பண்ணேன். இப்போ மேட்டூர் இருக்கேன், பூர்வீக மேட்டூர். அங்கேருந்து ஐயா ஒரு 30 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம்மா. சரிங்க ஐயா, 30 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்களா ஐயா? சரிங்க ஐயா. இங்கே வந்து நீங்கள் முதல் முதல்ல எப்படி வந்தீங்க ஐயா? யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்? வந்து கருணாகரன் ஒருத்தர் கூட வேலை பார்த்தாங்கம்மா. சரிங்க ஐயா. இப்போ அவருக்கு சூடியில் வந்து இந்த மாதிரி ஐயா பார்க்க பாருங்கன்னு சொல்லி அவருக்கு வந்தது. அவர் மூலமாக நாங்கள் வந்து சேர்ந்தோம்மா. சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் 30 வருட காலமாக வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஆமாம் ஆமாம். நான் எதுவுமே எதிர்பார்க்கல, ஆனால் சில நல்ல செயல் நடக்கும்போது ஐயாவனால தான் நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்குவேன். சரிங்க. என்னென்ன செயல்கள் எங்களுக்கு நிறைய நடந்திருக்குமா? நிறைய நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்டது 2-3 எங்களுக்காக சொல்லுங்களேன். அதுமா, அங்கே நான் வரத்துக்கு முன்னாடி இங்கே சொந்தம் இங்கே செட்டில் ஆகிட்டேன், ஆனால் பூர்வீகத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ வந்து என்னை அறியாமையே அங்கே சின்ன வீடு கட்டணும் அப்படின்னு கட்டி முடித்த அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஐயா தான் அனுப்பி வச்சாரு. இப்போ வந்து அங்கே ஐயா அன்பர்கள்லாம் வந்து அங்கே ஒரு வாரம் தங்கிட்டு இப்போ இந்த ஊரில் வருவாங்க இல்லைங்களாம்மா, இந்த கலெக்ஷனுக்கு ஐயா அங்கே வந்து வீட்டில் தங்கிட்டு போகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரிங்க. இப்போ நீங்கள் 30 வருட காலமாக இங்கே வந்துட்டுருக்கீங்கன்னா ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி நல்லாவே உங்களுக்கு தெரியுங்க. இப்போ நிறைய மக்களுக்கு அவங்க யார் அப்படிங்கிறது தெரியாதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். இல்லைம்மா, அப்போ வரும்போது சின்ன குடிசைதாமல் இருக்கும். இப்போ அம்மா ஐயாவுடைய அம்மா அங்கே இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். சின்ன ஒரு 10 ரூபா இப்போ இப்போ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, தியான மண்டபம், அதெல்லாம் குறையாக தான் இருந்தது. அப்போ இருந்து நான் வந்துட்டுருக்கோம். நிறைய அனுபவங்கள் கிடைக்குது, அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை அந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். சரிங்க. அப்போ வந்து ஆசான் வந்து உங்கள்கிட்ட பேசினதில் வந்து ஞாபகம் இருக்குங்களா? பேச ஞாபகம் இருக்குமா? நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து அகத்தீசான்னு சொல்லிட்டு போகும்பாங்க, இல்லை உங்களுக்கு 15 மணி வரை ஆசி இருக்குதும்பாங்க, இப்போ வந்து முருகான்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. முன்னெல்லாம் அப்படியே பிரசாதம் சமைக்கிறாங்க இல்லையாம்மா, அதை கையில் எடுத்து கொடுப்பாங்க, அந்த வாய்ப்புகள் கிடைச்சிது. அப்போ வந்து நிறைய சொற்பொழிவுகள் நடத்திருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம். அதில் என்னென்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? அது இப்போ தான் ஞான திருவடியில் வந்துகிட்டே இருக்க ஒவ்வொன்றும் அதை விளக்கமாக சொல்ல முடியாது. உயிர் கொலை செய்யக்கூடாது, மற்றவங்களுக்காக நம்ம அன்பாக செலுத்தினாலே போதும். அதை வந்து சுருக்கமாக அதை விடி விரிவாக சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. சரிங்க ஐயா. வேறு எதுவும் நிகழ்வுகள் அப்போ நடந்தது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுங்க? என்னென்னு சரியாக சொல்ல தெரியலங்கம்மா, ஆனால் நிறையா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாவம் செய்ய வேண்டாம், ஒரு உயிர் கொலை பண்ண வேண்டாம், அது முடிஞ்சால் மாதத்துக்கு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், அதுதான் ஐயா சொல்கிறது. சரிங்க ஐயா. அப்போ பார்த்தா ஐயாவுக்கும் இப்போ பார்த்தா ஐயாவுக்கும் என்ன பேச? அப்போ ஐயா நல்லா இருப்பாங்க, நல்லா பேசிகிட்டு இருப்பான். இப்போ வந்து ரொம்ப தியானத்தில் ரொம்ப போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. இப்போ கொஞ்சம் காலமாக படுக்கையில் இருக்காங்க, அது கொஞ்சம் எங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் தீட்சியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்க. இப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து முருகப்பெருமானின் கல்கி அவதாரமாக இருக்காங்க, அது வந்து உங்களால் உணர முடிஞ்சிச்சிங்களா? உணர முடிஞ்சதுமா. சரிங்க. எந்த சம்பவத்தின் மூலிமா உங்களுக்கு உணர முடிஞ்சிச்சு? அதுமா, சில இது வந்து எனக்கு என்னது, என் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ண இடத்துல கொஞ்சம் சரியில்லாமல் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தது. அப்போ நான் ஒரு 3 வருஷம் பேசாமல் இருந்தேம்மா. அவர் திருச்சியில் இருந்தார், நான் தனியாக அங்கே மேட்டூர் வந்துட்டேன். என்னை அறியாமையே ஒரு நாள், அப்போ நான் மேட்டூர் வரேன், என் வீட்டு கட்டுறது தெரியாது, நான் மேட்டூர் வரேன்பா அப்படின்னாரு. வந்து வான்னு சொன்னேன். இன்றைக்கி 8 மாதம் என் கூட தான் இருக்காருமா, கொஞ்சம் தெளிவாக நல்லபடியாக என் கூட இருந்துகிட்ருக்கார். இதெல்லாம் வந்து நான் ஐயாவிட்ட வேண்டுதல் வைக்கிறனா இல்லையோ, அவரால் செய்ய விடுதான் அப்படின்னு எனக்கு மனசில் அந்த எண்ணம் இருக்குது. சரிங்க. இப்போ வந்து மறக்க முடியாத அனுபவம்னு என்ன இருந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. இதுதான் மறக்க முடியாத அனுபவம்ல, ஒன்று ஒரு நிகழ்ச்சியும் அது நடந்த அப்புறம் எனக்கு ஐயா நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. சரிங்க ஐயா. அந்த மாதிரி என்னென்ன நிகழ்வுகள் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்ல முடியுங்களா? அப்படி எதுவுமே குறிப்பிட்டு சொல்கிற மாதிரிலாம் நடக்கிறது ஒன்றும் ஐயானால தான் நடந்துகிட்டு எனக்கு மனசில் வேணும். சரிங்க ஐயா. இப்போ வந்து சித்தர்கள் நாமம் வந்து சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? சந்தோஷமாக இருக்குமா, ஒரு 1/2 மணி நேரம் காலையில் சித்தர்கள் நாமத்தை சொல்லி இதான் ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் அந்த சஞ்சலங்கள் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. சரிங்க ஐயா. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. என்ன உயிர்க்குலை, ஒரு உயிர்க்குலை தவிர்க்கணும், மக்கள்கிட்ட அன்பு செலுத்தணும், முடிஞ்சால் மாதத்தில் 2 பேரும் அன்னதானம் பண்ணுங்கள், இதுதான் ஐயா சொல்கிறது. அதை வாழ்க்கையில் கடைபிடிச்சாலே செஞ்ச பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. இது வரைக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்கள் அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சு. நன்றிங்கம்மா. நன்றி.